புளித்த ஏப்பம் வயிற்று உறுமல். இதை வந்து நமக்கு வந்து ஒரு எளிய மருத்துவமாக இது பார்த்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். இயற்கை முறையில் தான் இது சரி செஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது நெல்லிக்காய் லேகியம். இந்த நெல்லிக்காய் லேகியம் வந்து ஒரு நபர், அதாவது ஒரு ஆளுக்கு இவ்வளோ எடுத்துக்கலாம் போதும், 5 கிராம். இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இந்த நெல்லிக்காய் லேகியம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லேகியம். நமக்கு புளித்த ஏப்பம், வயிற்று பெருமல், இதெல்லாம் வந்து மிக எளிதில் சரி செய்யக்கூடியது. இதை வந்து சாப்பிட்றது முறை அளவு காமிச்சேன். எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் அல்லது 3 நாள் இந்த உபாதை வந்து சரியாயிடும். அப்படி சரி ஆகலை அப்படின்னா ஒரு 25 நாள் தொடர்ந்து நம்ம ஒரு வேளை எடுத்தாலும் போதும். அல்லது ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது நமக்கு என்ன, காலையில் ஒரு வேளை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் பால் சாப்பிடுங்க. பால் வந்து கொதித்ததா பச்சை பாலான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கொதிச்சு இருக்கணும், நல்லா கொதிச்சு. அதுவும் கூட நீங்கள் என்ன இனிப்பு சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் குடிங்க. அதே மாதிரி நோயின் தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இரவுலேயும் ஒரு வேளை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஆகிடாது. இந்த மாதிரி எடுத்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த பிரச்சனை வந்து முற்றிலும் நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும். இதை வந்து ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டாலும் சரியாகலை, செரிமானம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த வயிற்று புளிப்பு உமிழ்நீர் சுரக்கும், வாயில் நிறைய உமிழ்நீர் வந்து அது ஒரு ஒரு விதமாக இருக்கும், நமக்கு அந்த சுவையை பிடிக்காது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிற்றில் நமக்கு சுரக்கக்கூடிய சுரபிங்க தான் காரணம். இதுக்கு சுரபின்னு சொல்கிறது பரிபாஷையில் சொல்லுவாங்க. பித்தம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான பரிபாஷை தான். இதை வந்து கெட்டு போயிடுச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். நிறையா உணவுகள் சாப்பிட்டு தண்ணி ரொம்ப குறைவாக குடிக்கிறது, இப்படி செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அளவு ஒரு அளவு இருக்குது இல்லையா, அந்த அளவு பிரகாரம் நம்ம தண்ணி எப்படியும் ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டும் ஒரு 1/2 மணி நேரமோ 10 நிமிஷம் கழிச்சோ ஒரு 2 கிளாஸ் தண்ணியாவது சாப்பிட்ணும். சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி இந்த வயிற்று உறும்பல், வயிற்று இந்த புளித்த ஏப்பம், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறையா பதிவுங்க போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.